Yes, students, I happily welcome you all to our algebra class today, right? Students, in the previous classes, we have been studying applications of one theorem, right? So, in this way, so today also we are going to see another application, application number 2. It is an important theorem, Cauchy's theorem. Already we have studied the same theorem in somewhat some different form, Cauchy's theorem for abelian groups in one of the earlier section, right? So, அதில் வந்து இதை Cauchy's theorem for abelian groups அப்படிங்கிற நேம்ல அந்த தியரத்தை ஸ்டேட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வி ஆர் டூயிங் த சேம் தியரம் இன் திஸ் செக்ஷன் ஆல்சோ. இன் திஸ் செக்ஷன் வி ஆர் ஸ்டடிங் கான்ஜுகேட்ஸ் எக்ஸட்ரா, சென்டர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதையெல்லாம் ரிலேட் பண்ணி வி கேன் ப்ரூவ் த சேம் Cauchy's theorem, ரைட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த Cauchy's theorem இஸ், இஃப் பி இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, தென் ஜி ஹேஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. ஒரு குரூப் இருக்கு ஜி, அதனுடைய அது அதில் ஒரு ப்ரைம் நம்பர் பி எடுத்துக்கணும். எடுத்துட்டு பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா குரூப் ஜியில் ஆர்டர் பி உள்ள ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஜி இஸ் அ குரூப் அண்ட் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி கொடுத்துருக்காங்க. வாட் யூ வாண்ட் டு ப்ரூவ்? வி வாண்ட் டு ப்ரூவ் ஜி ஹஸ் அன் எலிமெண்ட், ஜி ஹஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. Element of order p, g ல order p உள்ள ஒரு element இருக்கு. இப்ப for example a belongs to g னா order of a is equal to p அப்படி இருக்கு, right? If g is a group and p is a prime number and p divides order of g, we want to say g has an element of order p. This is Cauchy's theorem, right? Now we shall prove this theorem. So to prove this theorem, we shall adopt the induction method, right? So induction method உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்பர் தியரியில எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ முதல்ல ஒரு ட்ரிவியல் கேஸுக்கு அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் என் மைனஸ் ஒன் கேசஸுக்கு யூ ஹாவ் டு அஸ்யூம் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரூவ் ஃபார் கேஸ் என் என்னுக்கு ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா மாற்றி நீங்கள் எந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஒன் இல்லைனா என் இஸ் ஈக்குவல் டு டூக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணணும். என் இஸ் ஈக்குவல் டு கேக்கு அஸ்யூம் பண்ணணும். என் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன்னுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஸோ இதான் இது இண்டக்ஷன் மெத்தட். டுடே இன் திஸ் தியரம் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு அடாப்ட் த இண்டக்ஷன் மெத்தட். வி ஷால் ப்ரூவ் திஸ் தியரம் பை இண்டக்ஷன் ஆன் த ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் த குரூப் ஜி. அதுக்குள்ள இண்டக்ஷன் எடுத்து வி ஆர் கோயிங் டு ப்ரூவ், ரைட்? ஸோ லெட் அஸ் ப்ரூவ் அவர் தியரம். ஸோ அதே அங்கே சொன்ன மாதிரி இப்போ என்ன இண்டக்ஷன் ஆன் என்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னோ இல்லைனா ரெண்டு எலிமெண்ட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிருந்த என் இஸ் ஈக்குவல் டு டூவுக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி நம்ம இங்கே இண்டக்ஷன் ஆன் ஆர்டர் ஆஃப் ஜி எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன், ரைட்? தென் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் யூ வாண்ட் டு ப்ரூவ் த தியரம். தியரம்னா என்னது? பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினா ஜி ஹஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி, ரைட்? ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் புக்கில் இல்லை, ஆதரவே சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரிவியலி இதை தியரம் இஸ் டூ, ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது குரூப்பில். அப்போ எந்த எலிமெண்ட் தான் இருக்கும்? ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்கும், வேறு எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. ஸோ அப்போ அந்த எலிமெண்ட்டுன்னு சொன்னால் எந்த ஒரு ப்ரைம் நம்பர் போடும்போது அது ட்ரிவியலாக அந்த கேஸ் வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ தியரம் இஸ் டூ, தென் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ ட்ரிவியல் கேஸுக்கு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு கேஸுக்கு அசீவ் பண்ணணும், அடுத்த கேஸுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும், ரைட்? We shall assume that the theorem is true. We shall assume that the theorem is true for all groups T such that order of T less than order of G. Order of G விட ஆர்டர் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸுக்கும் தியரம் ட்ரூ. தியரம் ட்ரூனா என்னது? P divides order of that groupனா அந்த குரூப்பில் அந்த பியோட ஆர்டர் வச்சுட்டு ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதான் தியரம், ரைட்? அப்போ ஆர்டர் ஆஃப் ஜியை விட லெஸ் ஆர்டர் உள்ள எல்லா குரூப்ஸுக்கும் தியரம் ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். அண்ட் வி ஷால் ப்ரூவ் அவர் தியரம். டு ப்ரூவ் அவர் தியரம் ஃபார் எ குரூப் ஜி ஆஃப் ஆர்டர் ஆர்டர் ஆஃப் ஜி, ஒரு குரூப் ஜி இருக்கு அதனுடைய ஆர்டர் ஆர்டர் ஆஃப் ஜி, அந்த குரூப்புக்கு நம்ம தியரத்தை ப்ரூவ் பண்ணுவோம். வி ஷால் டிவைட் அவர் குரூப் இன்டு டூ கேசஸ். Case 1, right? We have prime number P, right? P is a divisor of the order of, P is the divisor of the order of a proper subgroup of
of the proper subgroup of G. One case, right? P one, the prime number P one, the divisor of the order of the proper subgroup of G. अब और proper subgroup है देखो. Next, W भी है proper subgroup of G. Next, W भी है proper subgroup of G. W and G get subgroup. So in the Maria W subset of order of the order of W less than order of G. Now in the assembly order of G of that less order of the groups go theorem 2. Right? So up in the bar W and the order of G order of the less order. Therefore, validation hypothesis the theorem is true. So we can say W has an element of W has an element of order P is a divisor. P is a divisor of the order of the proper subgroup. But W is a proper subgroup of internal mode. P is a divisor of the order of W. Right? And then I'm a case I am the proper subgroup of the order of P divisor. Right? Now, இதனுடைய ஆரம் வந்து லெஸ் ஆயிருக்கிறதுனால இண்டக்ஷன் ஹைபோதிசிஸ் படி தியரம் டூவா இருக்கும். அப்போ டபிள்யூ கேஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. அப்போ அந்த எலிமெண்ட் நான் ஏ எழுதுறேன். ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ அண்ட் ஆர்டர் ஆஃப் என்னது ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. டபிள்யூ கேஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. அப்போ ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டபிள்யூல இருந்துச்சுன்னா டபிள்யூ இஸ் எ சப்செட் ஆஃப் ஜி. அப்போ ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூ ஒரு சப்செட் ஆஃப் ஜி. And this what you can say, A belongs to, right? And I'm comparing what again? A belongs to G and order of A is equal to P. And I'm comparing what again? A belongs to G, order of A is equal to P. So then what do you G has an element, A and order of A is equal to P. Or you can say G has an element of order P. G is an element of P. Whose order is equal to P. இதானே நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. So case 1 க்கு நம்ம தியரத்தை ப்ரூஃப் பண்ணிட்டோம். Now let us do case 2. So case 2 னாலே இதுதான். Case 2 னா மாத்திடலாம். So இங்க நான் எழுதுறேன் case 2 P is not a divisor of, right? முதல்ல divisor அப்படினு சொன்னோம். இங்க P is not a divisor of at the order of the proper subgroup of G. First case is P is a divisor of the proper order of the proper subgroup of G. Case 2 is P is not a divisor, right? So on the case I am going to talk about already we have n of A is a subgroup of G. From one of the earlier lemma we have proved n of A is a subgroup of G. And let us take the element A as in the number A is not a set of G. அப்ப எவ்வளோ சப்ளமாக அப்ளை பண்ணுங்க ஏ பிலாங்ஸ் டு இசட்னா டிஃபைன்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஏ இஸ் நாட் இன் இசட்னா டிஃபைன்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி. நான் அப்ளை இதை கம்பைன் பண்ணுங்க என் ஆஃப் ஏ ஒரு சப் குரூப் என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணியாச்சுன்னா என் ஆஃப் ஏ இஸ் அ ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. ஜி ஒரு ப்ராப்பர் சப் குரூப். Now look at case 2. Right? N of A or subgroup not equal to G. N of A is a proper subgroup of G. Case 2 N and Varanga. Case 2 na P is not a divisor of the order of a proper subgroup of G. Inga namakku N of A or proper subgroup. Right? Appa P vandu eppadi irukum not a divisor of the order of N of A. Appa namakku enna kadachirukum P does not divide order of N of A. எழுதலாம் order of G is equal to order of Z of G. This is one of the plus sigma A naught in Z order of G by
division. So apa idhu la da nama p divide s cube does not divide la inga apply panna porom. Apa idha base panni neenga onna onna eludha. Apa p does not divide r and n of a p divides r of g. So idha rendu compare pannumbodhu we can say p divides r of g by r of n of a. Right? So inga apdi divide pannom adha enna paathama we have p divides r of g. A divides b na b is equal to a into sum integer c1. Adhe maari r of b is equal to p into sum integer c1 avu rendu pakkam n of a vandu divide pannum r of g by r of n of a which is equal to p into c1 by r of n of a. Right? So adha p ya matta thaniya vechukonga meedhi ellathu or c2 nu or integer vechukonga p into c2. Right? Is that so? Appa idhula enna solalam p divides r of g by r of n of a. Idhu divide pannanum solrana inga enna solanum r of g by r of n of a is equal to p into sum integer r of g by r of n of a is equal to p into sum integer. So appa nama idha divide pannadhu appdi solliralam appa class equation maathukonga adha andha condition irukku. Right? Seri appa idhu konda mudichom ini class equation enna irukku paarenga the summation kuda so appo over term divide pannadha appo summation ay divide pannom ena neenga andha number theory la padichirukinga a divides b and a divides c na a divides bx plus cy. Right? Adhe maari appo inga we have root p divides r of g by r of n of a. So appo adhe endha solla p divides summation appo class equation la podom nama anala adhu kaatha seiyum. So p divides summation a not in such r of g by r of n of a. So we divide pannaama na ungalukku proof panni kodukuren. Right? Also we have p divides r of idhu vallo namakku theriyum innu andha number theory la result apply pannunga a divides b and a divides c na a divides bx plus cy appo adhe maari namakku inga enna varanum paathukonga adukathappu adjust panni porom. So that implies p divides r of g minus sigma a not in such r of g by r of n of a. Right? So in that time adey kuda ikka kondu varum nam adha. Right? So appo onna endra andha condition number theory la research a divides b and a divides c na a divides bx plus cy adey mari we can write this one adha use panniyaachuna idha. Right? Now we can rewrite our class equation. Idha rewrite pannukonga r of g minus sigma a not in z r of g by r of n of a which is equal to r of z of g. Rewrite pannu in inda pakkam and left hand side avlavathe enna seiyum p divide pannu. Right? Left hand side divide pannu hence what you can say p divides the right hand side. Right hand side. So from this what you can say r of z of g greater than p and greater than r equal to p. A divides b na nu solvinga modulus of a less than r equal to b ana irudala a divides b na modulus of a less than r equal to modulus of b appo p divides this one na modulus of p less than r equal to modulus of z of g ana z of g greater than r equal to p maathi podu. Right? Our prime number starts with prime number list edre indu kuda namu one varan 2 3 5 7 etc appo p ke value minimum paathaale enna da varum 2 da varum 2 ku kida ulla number varuma varada hence what you can say r of z of g greater than 1 one varadhu chance illa so r of z of g greater than 1. Right? R of z of g is greater than 1 but we have p divides r of z of g and amma proof panirukom baaga varadha ponnadhu z of g is right that p divides r of z of g adhe namma proof panni kollam so appa idhilinda namak r of z of g greater than 1 kelachirukku so p divides nammude case 2 enadhe case 2 lo la the statement enadhu p is not a divisor of the order of a proper subgroup
அப்போ p இங்க டிவைட் ஆகுது அப்படினு சொன்னா நாம என்ன சொல்லலாம் z of g is not a proper subgroup நம்மளுடைய கேஸ் 2 வந்து p is not a divisor of r and r is proper subgroup ஆனா இங்க p இந்த டிவைட் பண்ணுது சோ z of g is not a proper subgroup z of g is not a proper subgroup of g z of g அப்படி இருக்கும் improper subgroup of g ஆனா இருக்கும் அப்ப improper அப்படினு சொல்லும்போது z of g is equal to singletonியா இருக்கலாம் or z of g is equal to the whole group g அதா improper proper வராது improper நம்ம singletonியா இருக்கலாம் இல்லனா whole group g இருக்கலாம் now what you have written order of z of g greater than 1 அப்ப order of z of g is equal to singletony வருமா z of g is equal to singletony போட்டீங்கனா order of z of g என்ன வரும் 1 வரும் but our case is order of z of g greater than 1 அப்ப இந்த கேஸ் வரா what you have z of g is equal to g இந்த கேஸ் மட்டும்தா and z of g is always abelian அப்ப g அப்படிதான் இருக்கும் g is abelian இந்த ஈக்குவலா இருக்கு z of g abelian இருந்தா g யும் abelian now all of us apply one of the earlier theorem Cauchy's theorem for abelian groups so நீங்க படிக்கும்போது அங்க போய் அந்த தியரத்தோட ஸ்டேட்மென்ட்ட படிச்சிடலாம் ஸ்டேட்மென்ட்ட படிச்சிட்டு தான் இந்த குரூப் எல்லாம் நீங்க எழுதலாம் அப்ப g வந்து அபீரியன் மீதி எல்லா கேஸும் அங்க உள்ளதெல்லாம் இந்த குரூப் ஆயிருக்கும் சோ அந்த தியரம் படி நமக்கு என்ன கிடைக்கும் வேர் x இஸ் an element a belongs to g a not equal to e such that a power p is equal to identity இது அந்த தியரத்துல இருந்து கரெக்ட் Cauchy's theorem for abelian groups சோ தியரத்துல அசீம் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே நம்ம அசீம் பண்ணிப்போம் அபீரியன் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு டென்ஸ் வித் ஹவுஸ் 1 ஒரு எலிமெண்ட் ஏ இருக்கு அதுடைய பவர் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அப்படினா சொன்னா என்ன சொல்லலாம் ஆர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டர் ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் தி டெஃபினிஷன் ஃபார் ஆர்டர் ஒரு எலிமெண்ட்க்கு ஆர்டர்னா என்னது டெஃபினிஷன் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு ஏ ஃபார் பி இஸ் ஈக்குவல் டு ஈ னா ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி a power 2 is equal to e na order of a is equal to 2 ana mari right so adala 1 mark question kekkanga a power 5 is equal to e abina order of a is equal to 5 right so g has an element a whose order is equal to p adana nama prove pananum g has an element of order p we have to prove our right so important theorem Cauchy's theorem we are proving Cauchy's theorem for abelian groups in another right so now one or two definitions so the definitions kadaila theorem ella varum so theorem ku proof ana neeta eludhi irpen neengalum adhe maari copy pannikonga adhe maari padichukonga one or two examples over theorem vandu neenga visualize pandradhukaga understand pandradhukaga dadar is giving one or two examples so andha examples ay na ungalku provide pannu okay now let us do the definitions first definition partition what is mean by partition so indha naanga உமார் क्वेश्चनக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கட்டாயமா இதுல இருந்து வரும் கேள்வி பார்ட்டிஷன் p a r t i t i பார்ட்டிஷன்னா என்னது गिवन அண்ட் டிஜர்ன் வீ சீ தட் a sequence of positive integers n1 n2 n3 etc nr அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டிஜர்ஸ் எல்லாம் என்னது n1 n2 n3 etc nr எந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் n1 லெஸ்னா இருக்கும் n2 லெஸ்னா இருக்கும் etc லெஸ்னா இருக்கும் nr ரைட் சோ இந்த மாதிரி இருந்துச்சுனா பார்ட்டிஷன் ஆஃப் n இன்டிஜர் நமக்கு என்னது n பார்ட்டிஷன் ஆஃப் n அப்படிங்கிறது போது n is equal to n1 plus n2 plus n3 plus n4 plus etc plus nr ரைட் அப்ப கொஞ்சம் இன்டிஜர்ஸ் n1 less than or equal to n2 less than or equal to etc இப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுனா பார்ட்டிஷன் ஆஃப் n சொல்லும்போது அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுது ரைட் சோ எந்த இன்டிஜர் கேட்டாலும் அத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க p of n divide the partition number of partitions சோ இதுல என்ன சிம்பல் இருக்கு p of n வந்து number of partitions number of partitions of n partition of n அப்படி சொல்லும்போது என்ன அந்த எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மத்த இன்டிஜர்ஸ்ல சம் ஆகுது n1 plus n2 plus p of n னா number of partitions of n p of 5 னா என்னது number of partitions of 5 p
number of partitions of 1. So 1 and get a very good whatever way. 1. Right. P of 2 manual number of partitions of 2. 2 at the other end, 2 is equal to 2 equal to 1. 2 in the other way, 1 plus. Now, how many partitions in the 1, 2. Can you see that right? P of 3. P of 3 na number of partitions of 3. 3 at the other end, 3 equal to 3 in the other. 3 at the other end, 1 plus 3 in the other. 3 in the other end, 1 plus 1 plus. 1 plus 2 in the other. Sorry. This is 1 plus 2. 3 in the 1 plus 2 in the 1 plus 1 plus 1 in the other. Now, you can see the 1, 2, 3 number of this. Right? So, if you have all elements, you can find out. P of 4 is equal to 5. P of 5 is equal to 7. So, if you have a big number, you can find out. P of 61. One more question. So, all partitions. Partition is the integers which is sum for the other. Now, over integer, we have to write the P of 1. Right? Then, another remark. So, these are about partitions. Then, cycle decomposition. So, partition. So, that's the question. Next one is cycle decomposition. Cycle decomposition. What is a cycle decomposition? A cycle decomposition. So, etc. Okay. So, cycle decomposition and the integers in the mark symbol to the board. N1, N2, N3, etc. Now, cycle decomposition. So, that's for example. Let us consider the symmetry group S9. Elements right? So permutation sigma and sigma would cycle decomposition. So let me write a permutation sigma 1, 2, 3, 4, 5, 6. 7, 8, 4 permutation. Okay, now this is the cycle decomposition. Write the cycle decomposition. Now, this is the model. Product of cycles are the express one. So, short form can I express one in the way. 1, 1. So, 1 goes to 1. 1 goes to 1. 2 goes to 3. 3 goes to 2. 2, 3. That's the alpha cycle. 4 goes to 5. 5 goes to 6. 6 goes to 4. 4, 5, 6. Then, 7. Then 8 goes to 9, 9 goes to 6. So, we have 6 values. Length 1 is the same. Length 2 is the same. Then length 3, 4, 5, 6. Now, in the permutation, cycle decomposition. Cycle decomposition. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுருக்கணும் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் லெங்க் என்னது அதை எங்க போடணும் இந்த சைக்கிளுக்கு லெங்க் எவ்வளவு 1 அந்த சைக்கிளுக்கு லெங்க் எவ்வளவு 1 இந்த சைக்கிளுக்கு லெங்க் எவ்வளவு 2 இஸ் லெங்க் இஸ் 2 இஸ் லெங்க் இஸ் 1 1 2 2 3 3 இஸ் த சைக்கிள் டீகாம்போசிஷன் சோ முதல்ல நாம பார்த்தது பார்ட்டிஷன் இது வந்து சைக்கிள் டீகாம்போசிஷன் சோ அதே மாதிரி இந்த சைக்கிள் டீகாம்போசிஷன் காரணமாக என்னது n1 n2 n3, n4, n5 இதில் ஆட் பண்ணுங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் n1 பிளஸ் n2 பிளஸ் n3 பிளஸ் n4 பிளஸ் n5 அது என்ன வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 9 அது வந்து n ரைட் அப்போ n இஸ் ஈக்குவல் டு n1 பிளஸ் n2 சார் அந்த கண்டிஷனே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ திஸ் இஸ் த சைக்கிள் டிகம்போசிஷன் தென் அனதர் வே ரெண்டு
permutation of the panga. You have to compute theta inverse sigma theta. Theta inverse sigma
divisor mari so indha mari proof indha mari nama proof pannitona we can say sigma and tau are conjugate idella amma question ungalukku kekkanga conjugate appdi proof pannadhu perusa proof pannalaana so indha mari proof pannidalam sir idhu namakku irukku nam kuduthanga tau kuduthanga how you calculate this idha neenga eppdi kandupidinga ipo naan solrutha indha sigma andha permutation kulla pai ஒவ்வொரு சிம்பலையும் எது வச்சு மாத்தணும் தீட்டா உண்டு அதுக்கு என்ன இமேஜ் இருக்கோ அது வந்து மாத்திட்டீங்கன்னா அது லிமிட் ஆன்சர் சோ திஸ் இஸ் சேம் அஸ் ரெண்டு சேம் ஆயிருக்கும் சோ சிஸ்மா அண்ட் டவா கான்ஜுகேட் ஆல்ரெடி அது ரெண்டு என்னது சைக்கிள் டீகாம்போசிஷன் சேம் அப்ப சைக்கிள் டீகாம்போசிஷன் சேம் ஆயிருந்தா ரெண்டு கான்ஜுகேட்டா இருக்கும் ரெண்டு கான்ஜுகேட்டா இருந்தா சைக்கிள் டீகாம்போசிஷன் இஸ் சேம் ரைட் சோ அது தியரம் ஃபார்முலையும் இருக்கு அது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ரைட் சோ அப்ப அதெல்லாம் ஜெனரலைஸ் பண்ணி கடைசி ஆதாரம் சொல்றானா நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாसेस இன் SN இஸ் PN P ஆஃப் N இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாसेस நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாसेस இன் SN இஸ் P ஆஃப் N இதெல்லாம் ஒரு மார்க் क्वेश्चनக்கு கேட்பாங்க தியரமாவும் கேட்பாங்க So, for example, I am asking number of conjugate classes in S3. Number of conjugate classes in S3. अब इन्हें ऐने meaning निके ऐरा calculate करना हो P of 3 या कहने P of 3 ना ऐने दे number of partitions of 3. अब 3 ये इतना वे इले ऐडना मुड़ियो. ना मेरे कर वे इले P of 3 सी बोले 3. अब number of conjugate classes of S3 ये नवरों 3 बन. Right? So इधे हमारी different numbers हो गए. प्रैक्टिस पड़ी करो नेता नंबर ये पड़ी होगा दें एक्सरसाइज पेज नंबर 90 ले प्रॉब्लम नंबर 1 वंदे उबल को कोमर अदे ये पढ़ने का अदलो वो एक पार्ट वंदे नम्बर यार कन्वे नम उंगल के परी ये वो एक एग्जाम्पल ना ये पेज ऐसा रखो ये एग्जाम्पल ला पानी बोलते हैं सो अदले उंगल ये नवे पार्ट चेय चले निंगे लान कंप्लीट पड़ी रहती है सो अदो वड़ा थोड़ा रंदे अंद क्लास इक्वेशन मत नम कैलकुलेट पड़ो मत एल्ला वैल्यूस अंग कंडुपिच्चु वच्चिरुप्पो अप्पो इन क्लास इक्वेशन मत निंगे वेरिफाई पड़नो ट्राई पण्णुंग ट्राई पण्णि उंगल आंसर वरलेना यू कैन कांटेक्ट मी ओके सो एल्लाथेयुम करेक्टा चेय्युंग एल्ला प्रॉब्लम्स तिरुम्ब तिरुम्ब एल्ली पारुंग थियरम्स एल्ली पार्त्तु पडिच्चुकोंगा ओके थैंक यू स्टूडेंट्स